உங்கள் ஆர் எஸ் டிவி வழங்கும் நானிலும் போற்றும் நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் சல்லாகு அலைவு செல்லும் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி பேருரை வரை வாழ்க்கை வரலாறு ரபியூர் அவள் மாதம் பிறகு ஒன்று முதல் பன்னிரண்டு வரை தினமும் இன்ஷா அல்லா உங்கள் ஆர் எஸ் டிவியில் காணத்தவராதீர்கள் வரலாற்று உரை மௌலவி கே எம் இல்லையாஸ் பிரியாஜி எம்ஏ அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாக அழைத்து செல்லும் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சியை உங்கள் ஆர் எஸ்டி டிவியில் பார்ப்பதற்கு யூடியூபில் ஆர்எஸ்டி மீடியா என டைப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பார்ப்பதற்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் செவன் என்ற எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை ரெஜிஸ்டர் செய்து கொள்ளுங்கள் i so போற்றும் நபிகள் நாயகம் என்ற தலைப்பில் பெருமானார் அலஹி அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் முக்கிய பகுதிகளை நாம் அறிந்து வருகின்றோம் ரசூலுல்லாஹி சல்லா அலிசலமருடைய முப்பத்தி ஏழாவது வயதிலிருந்து அவர்கள் தனிமையை விரும்ப ஆரம்பித்தார்கள் தனிமையிலே அமர்ந்திருந்து இறைவனை துதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே நாளுக்கு நாள் வேகம் எடுத்துக்கொண்டே இருந்தது அப்படி தனிமையிலே அமர்ந்து இறைவனை துதிப்பதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் ஹிரா என்கிற மலை அந்த மலையினுடைய உச்சிக்கு அவர்கள் சென்றார்கள் அந்த மலை எப்படிப்பட்டது என்று சொன்னால் இப்போது கூட நீங்கள் போனால் பார்க்கலாம் நான் போய் பார்த்துருக்கின்றேன் ஒரு ஆள் அதிலே கால் நீட்டி உட்கார்ந்து இருக்கலாம் கொஞ்சம் காலை சுருக்கி படுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் என்கிற அந்த மலையினுடைய குகை உச்சியில அதற்கு ஜபலுன் நூர் என்ற பெயரும் வரலாற்றில் உண்டு ஒளி மலை அந்த மலையினுடைய முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா இப்போதும் கூட நீ அந்த அந்த மலைக்கு போய் நீங்கள் உச்சியில் ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் உயரம் இருக்கும் மலை உச்சியிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா கட்டடம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட காபத்துல்லாவை அங்கிருந்து பார்க்கலாம் அந்த மலை உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா காபத்துல்லா பளிச்சுன்னு தெரியும் அங்கே உட்கார்ந்து நபிகள் நாயக் சல்லுள்ள அவர்கள் தியானம் செய்தார்கள் அந்த இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி போனாலும் தெரியுதுன்னா பாருங்கள் நீங்கள் மக்காவில் இருந்து ஒளிபரப்பப்படக்கூடிய லைவ் சேனல் தொலைக்காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேமரா ரொம்ப பவர்ஃபுல் கேமராவை வச்சு அந்த மலையை அப்படியே காட்டி ஜூம் அப்படி கொண்டு வருவாங்க இப்போது நீங்கள் பார்க்க முடியும் அங்கே இருந்து கொண்டு தான் நபிகள் நாயகம் சல்லுல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் இறைவனை தனிமேலே அமர்ந்திருந்து துதித்து கொண்டே இருந்தார்கள் சுமார் மூன்று வருடங்கள் முப்பத்தேழாவது வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் அவர்கள் இறைவனை துதித்து கொண்டே இருந்தார்கள் அலைஹி வஸல்லம் அலிஸ்வர்களுக்கு உணவு கொண்டு சென்றார்கள் அவருடைய மனைவி அன்னை ஹதீஜா ராஜி உள்ளாஹத்துலஹா அப்போது மக்காவில் உள்ளவர்களெல்லாம் பெரிய மனிதர்களெல்லாம் பேசிக்கிட்டாங்களாம் போயும் போயும் இந்த ஹதீஜா நம்மை போன்ற செல்வந்தர்களுக்கு வாழ்க்கைப்படுவதற்கு பதிலாக இந்த ஏழை முகம்மதுக்கு இந்த அனாதைக்கு வாழ்க்கைப்பட்டு என்ன சுகத்தை கண்டாள் இப்போது பார் சட்டியை சுமக்க விட்டு விட்டார் இந்த முகம்மது என்று ஹதிஜா நாகியை மனமுடிக்க வேண்டும் என்று ஏங்கி கிடந்த மனிதர்களெல்லாம் ஏளனமாக பேசினார்கள் அசுல்லாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு நிறைய அடிமைகள் இருந்தாங்க ஒரு அடிமை இருந்தார் ஜெயிதின் ஒரு அடிமை இருந்தார் அடிமை பெண்கள் இருந்தார்கள் ஆனாலும் கணவருக்கு தானே உணவு பரிமாற வேண்டும் என்று நினைத்தார்கள் கணவன் மனைவி இருவருக்கு இடையிலான உறவில் இன்னொருவர் வரக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள் மக்களெல்லாம் அப்படி பேச ஆரம்பித்தோடனே அன்னை ஹதிஜார் அதி அவர்கள் அன்று முதல் பகலிலே உணவு கொண்டு செல்லாமல் இரவிலே கொண்டு சென்றார்கள் அப்படி கொண்டு செல்கிற போது அன்னை கதிஜானுடைய வயது என்ன தெரியுமா ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இந்த மூன்று வருடங்கள் மலை மேலே ஏறி உணவு கொண்டு செல்வார்கள் கரிஜா நாயனுடைய வரலாற்றில் அதை எல்லாம் நாம் சொல்லி காட்டியிருக்கிறோம் இப்போது முக்கியமான வரலாறுக்கு வருவோம் நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லும் அவர்கள் தம்முடைய நாற்பதாவது வயதிலே அவர்கள் பக்குவம் பெற்ற முழு மனிதராக ஆகிவிட்டார்கள் என்பதற்கான அடையாளங்கள் தென்பட ஆரம்பித்தன ஒரு இறை தூதராக அவர்கள் போகிறார்கள் என்பதற்கான சான்றுகள் மெல்ல மெல்ல வெளிப்பெற்றன முதலாவது அவர்கள் தனிமையை விரும்ப ஆரம்பித்தார்கள் மக்களுடைய சராசரியான வாழ்க்கையிலிருந்து மேம்பட்டு வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள் ரெண்டாவது அவர்கள் காண காணக்கூடிய கனவுகளெல்லாம் ராத்திரியில் என்ன கனவு அவர்கள் கண்டார்களோ அது பளிச்சுன்னு பகலில் நடந்திருக்கும் பின்னால் நடக்க போகிறத முன்னாடியே அவர்கள் கனவிலே கண்டிருந்தார்கள் இதெல்லாம் அவர்கள் சராசரி மனிதரை விட மேம்பட்டவர் என்பதற்கான சான்றுகள் மூன்றாவது பெருமானாரே சொல்கிறார்கள் பெருமானாரே சொல்கிறார்கள் இன்னியில் ஆலமு ஹஜரன் யு சல்லிமு அலைய எனக்கு ஒரு கல் அப்பப்போ சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த பகுதி வழியாக போகும்போது கல் எனக்கு சலாம் சொல்லும் என்று பெருமானார் கூறியிருக்கிறார்கள் சஹி முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது கனவுகள் பழிச்சுன்னு பழிக்கும் இதெல்லாம் அவர்கள் சராசரியான ஒரு மனிதரில் இருந்து மேம்பட்டவர்கள் என்பதற்கான சான்று ஒரு நாள் அவர்கள் இறைவனை தனிமையிலே அமர்ந்தது து அமர்ந்திருந்து கொண்டிருக்கும் போது அது ஒரு ரமலான் மாதம் பிறை இருபத்தி ஒன்றாக அது இருக்கலாம் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் துல்லியமான கணிப்பு பிற இருபத்தி ஒன்று அதாவது பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் முதல் இரவு நபிகள் நாயகம் சல்லுள்ளிஸ்மர்கள் இறைவனை அமர்ந்து துதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விண்ணை அடைத்து கொண்டு ஒரு பயங்கரமான உருவம் நிமிந்து பார்த்தா அந்த உருவம் தான் தெரியுது சைடில் வானம்லாம் தெரியலை அப்படி விண்ணை அடைத்து கொண்டு ஒரு பயங்கரமான உருவம் அவர்களுக்கு முன்னால் வந்து தோன்றியது அதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்மால் கொஞ்சம் மிரட்சி அடைந்தார்கள் அந்த உருவம் மெல்ல நெருங்கி வந்து நபிகள் நாயகம் சொல்லலாசினவர்களை கட்டி பிடித்தது ஓதுவீராக என்று சொன்னது பெருமனா சொல்லலாசோ எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள் மூன்று முறை கட்டி அணைத்து ஓதுவீராக என்று சொன்னது மூன்று முறையும் ஓத தெரியாது என்று சொன்னார்கள் மூன்றாவது முறை இருக கட்டி அணைத்தது ஹத்தா பலக மின்னியல் ஜுகு நான் சிரமப்படுகிறேன் என்பதை அந்த உருவம் உணரக்கூடிய அளவுக்கு என்னை கட்டி பிடிச்சிச்சு கடைசியாக ஓதுவீராக என்று சொல்லி இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் ஹலக் அல் இன்சானமில் அலக் இக்ரா ரப்பூக்கல் அக்கரம் உள்ளது அல்லமபில் கலம் அல்லமல் இன்சான மாலம் ஞாலம் இந்த வசனங்களை அந்த உருவம் ஓதி காட்டியது பிஸ்மில்லாவோடு சேர்த்து ஐந்து வசனம் என்றும் பிஸ்மில்லாவை சேர்க்காம அஞ்சு வசனம்னும் ஆக இக்ரா ரப்புக்கல் அக்கரம் உள்ளதி அல்லமபில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம் அல்லமல் இன்சானம் மாலம் ஞாலம் இது வரைக்கும் அது ஓதி காட்டியது இதுதான் முதன் முதலில் இறக்கி விடப்பட்ட ஐந்து வசனங்கள் ஃபுல் சூறா முழு சூறாவும் முதல்ல இறங்கலைங்க இக்கிற சூறா முழுவதுமாக முதல்ல இறங்கலை முதலில் இறங்கியது ஐந்து வசனங்கள் தான் அல்லமல் இன்சான மாலம் ஞாயம் என்பது வரைக்கும் தான் இறக்கப்பட்டது நபிகள் நாயகம் செல்லவுள்ள ஆசிரியர்கள் இந்த வசனங்கள் இறங்கிய உடனே போனார்கள் ஏதோ ஒன்று பயங்கரமாக நடந்திருக்குன்னு சொல்லி அலறி அடித்து கொண்டு வீட்டை நோக்கி ஓடி வந்தார்கள் மனைவி இடத்திலே சொன்னார்கள் ஜம் இலூனி ஜம் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொல்லி எனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொன்னார்கள் அன்னை ஹதிஜார் அஜி அல்லாஹூத்துலானு அவர்கள் மிரளலை ரொம்ப அறிவு முதிர்ச்சியான ஒரு பெண்மணி நினச்சாலே மெய்சில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க கதிஜாதி தராங்க கொஞ்சம் கூட கலக்கமடையலை சொன்னார்கள் நீங்கள் எதுக்கு கவலைப்படணும் இறைவன் உங்களை கைவிட மாட்டான் நீங்கள் என்ன வாழ்க்கையில் நீங்கள் தப்புனா என்னென்ன தெரியாது உங்களுக்கு நன்மையை தேவையர் எதுவும் நீங்கள் செஞ்சதில்லை பிறருக்கு உபகாரம் பண்ணியிருக்கீங்க சிரமப்படக்கூடிய சிரமத்தில் பங்கெடுக்கிறீங்க அனாதைகளை அரவணைக்கிறீங்க ரொம்ப நல்ல மனிதர் உங்களை எப்படி இறைவன் கைவிடுவான் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் சொன்னார்கள் கணவனை எப்படி துல்லியமாக புரிஞ்சு வச்சிருந்தாங்க பாருங்கள் கணவனிடம் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி காட்டவில்லை நிறைகளை சொல்லி ஊக்கப்படுத்தினார்கள் தன்னுடைய சிறிய தந்தையின் மகன் வரக்கா என்பவரிடத்திலே அழைத்துச் சென்றார்கள் இந்த வரக்காட்டை ஏன் அழைச்சிட்டு போனாங்கன்னா அவர் இஞ்சில் வேதத்தை மனப்பாடம் செய்து செய்திருந்தவர்களில் ஒருவர் என்று கூறப்படுகிறது இதற்கு முந்தைய வேதங்களை பற்றி நன்கறிந்தவர் அவரிடத்தில் அழைத்து கொண்டு போய் இவருக்கு என்ன ஆயிற்று என்று விசாரியுங்கள் என்று சொன்னார்கள் வரக்காவிடத்திலே சென்றவுடன் வரக்கா நடந்தது என்ன என்று கேட்குறார் நடந்தது எல்லா நபிகள் நாயகம் சொல்ல அப்படியே ஒப்பித்தார்கள் அவர் உள்ளுக்குள்ளே மகிழ்ந்தார் மகிழ்ச்சியோடு சொன்னார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஹாதா அன் அந்நாமூஸ் உள்ளது அன்சல் அல்லாஹா மூசா மூசா நபிக்கு எந்த நாமூஸ் என்கின்ற மலக்கு இறங்கி வேத அறிவிப்புகளை தந்தாரோ அதே மலக்கு நாமூஸ் தான் உங்களுக்கும் இறங்கியிருக்கிறார் நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் மாண்புக்குரிய இறைத்தூதராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் வாழ்க்கையிலே பல சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சொல்லப்போனால் இந்த ஊரிலேயே இனிமேல் நீங்கள் வாழ முடியாத நிலையெல்லாம் கூட ஏற்படும் அப்படி ஏற்படுகிற போது நான் ஒரு இளைஞனாக இருந்தால் நானும் உங்களுக்கு என்ன செய்வேனே உதவிகளை செய்வேனே எனக்கு இப்போவே வயசாகி போச்ச என்று வரக்கா சொன்னார் அது வரைக்கும் அமைதியாக இருந்து வரக்காவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த நபிகள் நாயகம் சொல்லுவாசிம் அவர்கள் இந்த ஊர் மக்கள் என்ன இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா இந்த ஊரை விட்டு நான் போக வேண்டி வந்துவிடுமா என்று வருத்தப்பட்டார்கள் காரணம் அங்கே காபத்துள்ளா இருக்குது தான் ஹீரா மலை நூறு இருக்குது இந்த புனிதமான இடங்களெலாம் விட்டு நான் போக வேண்டி வந்துவிடுமா என்று பெருமானா அவர்கள் கவலைப்பட்டார்கள் வருத்தப்பட்டார்கள் ஆமாம் என்று வரக்கா சொன்னார் அப்போதே பெருமானாருக்கு புரிந்துவிட்டது இனிமேல் நம்முடைய வாழ்க்கை இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையைப் போன்று இருக்காது நாம் நினைச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தனிமையை விரும்புனோம் தனிமேலவே இருந்தோம் நாம் நினைச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இனிமேல் நம்மால் இனிமேல் இப்படி வாழ முடியாது என்று அவர்களுக்கு மிக தெளிவாக புரிந்துவிட்டது அதன் பிறகு வீட்டுக்கு வந்தார்கள் போர்வையை பொருத்தி கொண்டு படுத்திருந்தார்கள் தொடர்ச்சியாக வகி இறங்கவில்லை கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு அந்த கொஞ்ச நாள் இடைவெளி என்பது எவ்வளவு எத்தனை மாதம் அல்லது எத்தனை நாள் என்பது வரலாற்று ஆசிரியர்களுக்கு இடையில் நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கிறது அடுத்த வகி அதனால் அந்த கேப் அப்படி நம்மளும் தாண்டிவிடுவோம் அடுத்த வேத அறிவிப்பு எப்படி இறங்குது எப்போ இறங்குதுன்னு ரெண்டாவது விஷயம் அது எப்படி இறங்குதுன்னு கேட்டால் சில கட்டளைகளை இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு கொடுக்கின்றான் அந்த கட்டளைகளில்தான் பெருமானாருடைய எதிர்காலமே இருந்தது அந்த கட்டளைகள் எப்படி வருது பாருங்கள் யா ஐயுகல் முத்தத்திர் போர்வையை போர்த்தி இருப்பவரே கும் எழுவீராக என்ன போர்வை போதீர்படுத்து கிடக்குறீங்க இந்த போர்வை தரக்கூடிய சுகங்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை இந்த சுகங்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது உங்களுக்கு யாயுகள் முத்தசீர் போர்வையை போர்த்தி இருப்பவரே கும் எழுவீராக ஃப அந்திர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக என்னடா மனம் போன போக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு உலகம் இருக்குது என்று மக்களை நீங்கள் எச்சரிக்கை செய்வீராக வரப்ப கப்பீர் உமது இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துவீராக இந்த உலகத்தில் எதுவும் பெருசு கிடையாது காசு பணம் செல்வம் செல்வாக்கு உடல் ஆரோக்கியம் ஆதரவாளர்கள் எதுவுமே பெருசு இல்லை இறைவன் தான் பெருசு என்று சொல்கிறார்கள் மக்கள்களை சென்று சந்திப்பதற்கு முன்னால உம்முடைய ஆடைகளை சுத்தப்படுத்திக் கொள்கிறார் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக மக்கள்கிட்ட போய் நிற்கணும் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவன் அழுக்கும் ஏதா இருக்க கூடாது சுத்தமா இருக்கணும் சியாபக் அதற்கடுத்து அசிங்கத்தை வெறுக்கு வெறுத்து ஒதுக்கு ஒதுக்குவீராக சிலை வணக்கம் அந்த மாதிரியான செயல்களும் இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை அதிகத்தை எதிர்பார்த்து யாருக்கும் உபகாரம் செய்யாதீர் இன்னைக்கு ஒருத்தருக்கு பத்து ரூபா கொடுத்தா நாளைக்கு நம்ம பதினஞ்சு ரூபா வாங்கிக்கலாம்ல இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண நாளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாமல் என்று பிரதிபலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதீர் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்யணும் அதுதான் நீங்கள் ஒரு பெரிய பொது வாழ்க்கைக்கு தயாராகிட்டீங்க நீ இறை தூதராயிட்டீங்க அதனால் அவர் அவரால் நமக்கு நன்மை கிடைக்கும்னு நினச்சி யாருக்கும் உபகாரம் பண்ணக்கூடாது அதாவது சுயநலமில்லாமல் பொதுநலத்துடன் இருப்பீராக வலி இரப்பிக்க ஃபஸ்பீர் உமது இறைவனுக்காக நீர் சகித்து கொள்வீராக இதில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் இடர்ப்பார்கள் அனைத்தையும் நீங்கள் தாங்கிக் கொள்வீராக நிலைகுலையாமல் இருப்பீராக என்று இறைவன் சொல்கின்றான் இந்த இரண்டாவது வகி இரண்டாவது வேத அறிவிப்பை நான் உங்களுக்கு ஏன் இவ்வளோ விரிவாக சொல்லி காட்டுறேன் மற்ற சப்ஜெக்ட்லாம் டக்கு டக்குன்னு தாண்டி வேகமாக வந்துவிட்டேன் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதிகள் ஏராளம் இருக்குது பின்னால் இறைத்துதர ஆனதுக்கு அப்புறமா அதையெல்லாம் தாண்டி முன் மு முற்கூட்டிய வாழ்க்கையெல்லாம் தாண்டி தாண்டி வந்தனான் இந்த கட்டளை மட்டும் ஏன் அவங்களுக்கு விரிவாக சொல்லி காட்டுறோம்னா இதுதான் இந்த கட்டளைகள் தான் தன் வாழ்க்கை முழுக்க பெருமானார் கடைபிடித்த நற்பண்புகளுக்கான அடிப்படை தன் வாழ்க்கை முழுக்க இந்த கட்டளைகளில் எங்கும் பெருமானார் சமரசமே செய்து கொண்டதில்லை எழுந்தார்கள் மக்களுக்காக எழுந்து பிரச்சாரம் செய்தார்கள் ஓய்வு என்பது தேவைக்குத்தான் எடுத்துக்கொண்டார்கள் மக்களை எச்சரிக்கை செய்வதில் ஒரு நாளும் பின்வாங்கியதில்லை சுத்தமாக இருந்தார்கள் அசிங்கத்தின் பக்கமே சென்றதில்லை யாருக்கும் பிரதிபலன் பார்த்து உபகாரம் செய்ததில்லை சைப்புத்தன்மையுடன் நிலை குலையாமல் இருந்தார்கள் சபுர் என்றால் எல்லோரும் சைப்பு பொறுமை பொறுமைன்னு சொல்றாங்க சகபுரு சபுர் என்கிற அரபு வார்த்தைக்கு பொறுமைனுங்கிற சின்ன அர்த்தத்தையெல்லாம் நீங்க கொடுக்க கூடாது நிலை குலையாமல் இருப்பது எது நடந்தாலும் மலை குலைந்தாலும் நிலை குலைய மாட்டார்னு சொல்வாங்கல்ல அப்படி வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லுவாரே சொல் அதன் பிறகுவர்களுக்கு தொடர்ச்சியாக வகி இறங்கி கொண்டே இருக்கிறது இந்த வகி எப்படியெல்லாம் இறங்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது கனவுகளின் வழியாக இறைவன் வகையை அறிவித்தான் அடுத்து பார்த்திங்கன்னா மணி யோசை போல் அவர்களுக்கு வகி இறங்கியது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுப்லி அலி இஸ்லாம் அவர்கள் மனித உருவத்தில் வருவார்கள் ஜுலி அலி இஸ்லாம் அவர்கள் மனித உருவத்தில் வந்து வகி கொடுத்துருக்கிறார்கள் ரசூதுல்லாவுக்கு அவர்கள் மனித உருவத்தில் வரும்போதெல்லாம் திஹ்யா பின் ஹலீஃபா கல்வி குலத்தை சார்ந்த ஹலீஃபாவின் மகன் தெஹ்யா என்பவருடைய உருவத்தில் தான் வருவார்கள் ஜிப்ரில் வந்து மனித உருவத்தில் வரும்போதெல்லாம் திஹியா என்கிற நபித்தொடருடைய உருவத்தில் தான் வருவார்கள் அடுத்து என்னென்னு பார்த்தா ஹசரத் ஜுப் அலி அவர்களை தான் அவர்கள் இயல்பான உருவத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஜிபிரி அலி இஸ்லாமுக்கு வந்து ரெக்கை உண்டு மலக்கு தானே எத்தனை இறக்கைகள் தெரியுமா இந்த பக்கம் முந்நூறு இந்த பக்கம் முந்நூறு முந்நூறு ப்ளஸ் முந்நூறு அறநூறு ரெக்கைகளோடு விண்வெளியை அழைத்து கொண்டு மிக பெரும் உருவத்தில் ஹசரத் ஜுலி அலி இஸ்லாமர்கள் பெருமானாருக்கு வகி கொண்டு வந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாயிசல்லா அலிஸாம் அவர்கள் மட்டும்தான் ஜிப்லி அலி அவர்களை அவர்களுடைய உண்மையான இயல்பான உருவத்தில் பார்த்திருக்கிறார்கள் போதுமா வேறு எந்த இறை தூதரும் ஜிப்லி அலி அவர்களை உண்மையான உருவத்தில் பார்த்ததில்லை அவனுடைய நேச்சர் நேச்சுரலான உருவம் என்னவோ அதில் பார்த்தது கிடையாது மனித உருவத்தில் வேறு வேறு உருவங்கள் வரும்போது பார்த்துருக்கிறார்கள் அப்படி உண்மையான உருவத்தில் பெருமானார் பார்த்ததனால்தான் அவர்கள் மிரட்சி அடைந்தார்கள் அதன் பிறகு மூன்றாண்டு காலம் ரசூலுல்லாவுடைய நாற்பதுலேருந்து நாற்பத்தி மூன்றாவது வயது வரைக்கும் உள்ள அந்த மூன்றாண்டு காலம் இருக்கிறதே இல்லாம வல்லாஹுத்த தவர்களுக்கு சொல்லி காட்டியிருந்தான் நீங்கள் உம்முடைய நெருங்கிய குடும்பத்தவர்களுக்கு நெருங்கிய குடும்பத்தவர்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்று சொல்லி காட்டியிருந்தான் வாந்திர் அஷீரத்தகல் அக்ரபீன் உங்களுடைய பிரச்சாரத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா எடுத்தெடுப்பில் மக்கள்கிட்ட போய் சொல்லிடாதீங்க நெருங்கிய உறவுக்காரங்கள்கிட்ட சொல்லுங்க ஏன்னா நெருங்கிய உறவுக்காரங்களுக்கு தான் ஒரு மனிதரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் ரசூலுல்லா இல்லாதவர்கள் நபி ஆகிறதுக்கு முன்னால் எப்படியெல்லாம் நட்பண்புகள் நிறைந்தவராக இருந்தார் என்று நெருங்கிய உறவுக்காரருக்கு தெரியும் நெருங்கிய உறவுக்காரங்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அல் முத்தசீர் என்கிற அத்தியாயம் இறங்கியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி சல்லூல்லா அலி செல்லம் அவர்கள் தம்முடைய எல்லாம் சென்று பார்த்தார்கள் எல்லாரும் சிலை வணக்கத்தில் தான் இருந்தார்கள் அவங்க சிலைகளை வணங்குறதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்குதா ஆதாரம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை எல்லாரும் முன்னோர் வணங்குனாரு எங்கள் அத்தா வணங்குனாரு எங்கள் அத்தா வணங்குனாருன்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மக்களிடத்தில் போய் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் முதலாவது தன்னுடைய மனைவி அன்னை ஹதிஜா ரஜி உள்ளாஹால அவர்களிடம் சொன்னார்கள் கணவரை பற்றி மனைவிக்குத்தான் முதலில் மிக நன்றாக தெரியும் மனைவி ஹதிஜா ரஜி உள்ளாஹ்லகா அவர்கள் உடனே ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு ரசூலுல்லாஹி சொல்லுள்ள அலிசலமுடைய அடிமை வளர்ப்பு பையன் ஜெயித் பின் ஹாரிசா கதிஜா அடிமையாக இருந்து அவர் கதிஜா நாய் ரசூல்லா கன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க அவரிடம் சொன்னார்கள் அவரும் ஏற்றுக்கொண்டார் ரசூலுல்லாயி செல்லுல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வளர்ப்பு தந்தையாக தந்தையும் இறந்து பாட்டனார் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களை வளர்த்தது யாரு அபுத்தாலிம் ஆம அந்த அபுத்தாலிமுடைய மகன் அலியிடத்தில் நபிகள் நாயகம் சொல்லு சொன்னார்கள் அலியும் ஏற்றுக்கொண்டார் அதன் தன்னுடைய நெருங்கிய தோழரான அபுபக்கர் சித்திக் ரஜி அல்லாஹுலாம்களிடத்தில் அன்பு நபிகள் நாயகம் சொல்லா அவர்கள் இந்த ஏகத்துவத்தை சொன்னார்கள் நான் ஒரு இறைத்துவராக ஏக ஏக இறைவனைத்தான் வணங்க வேண்டும் அவன் உருவமற்றவன் தன்னிகரற்றவன் ஈடு இல்லை இல்லாதவன் என்கிற முழக்கத்தை சொன்னார்கள் ஹசரத் ஓபக்கர் சித்திக் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு ஒவ்வொருவரும் தம்முடைய பணிகளை செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் சென்று இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பப்ளிக்காக பண்ணக்கூடாது ஒன் டு ஒன் ஒருவர் இன்னொருவருக்கு சொல்ல வேண்டும் அவர் அவருக்கு அவர் அவருக்கு இப்படித்தான் இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் பகிரங்கமாக செய்யக்கூடாது என்று இறைவனும் கட்டளையிட்டிருந்தான் அந்த அடிப்படையிலே ஹசரத் ஓபக்கர் சித்திக் கலைஞர் லாகத்தில் ரசூர்ல்லாவுடைய குடும்பத்துக்கு வெளியில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நபர் முதன் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஹதீஜா சிறுவர்களில் முதலில் ஏற்றுக்கொண்டவர் ஹசரத் அலி அடிமைகளில் முதலில் ஏற்றுக்கொண்டவர் ஹாரிசா அவுபக்கர் சித்திக் ரஜிவல்லாஹ்லான் அவர்கள் தனக்கு நெருக்கமான வட்டாரங்களிலே இஸ்லாத்தை மெல்ல மெல்ல பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஹசரத் அவுபக்கர் சித்திக் ரஜிவல்லாஹ்லானுடைய அழைப்பை ஏற்று மட்டும் ரொம்ப பெரிய மனிதர்களெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ரொம்ப பெரிய மனிதர்களெல்லாம் வந்துட்டாங்க யாருன்னு சொன்னால் உஸ்மான் ரதி உள்ளாவுலானு பின்னால் மூன்றாம் ஹலீஃபாவாக இருந்தாங்கல்ல ரசூல் உள்ளாவுடைய மருமகனானாங்க இல்லையா அந்த உஸ்மான் ரதி உள்ளானும் ஜுபேர்பின் அவாம் ஜுபேர்பின் அவாம் ரதி இவர் யாருன்னா அவபக்கர் சித்திக் ரதி உள்ளாவுலுடைய மருமகன் ரசூல் மாமி பையன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார் அவரும் ஏற்றுக்கொண்டார் அப்துல் ரஹ்மான் பின் ஆவு ரொம்ப பெரிய ஒரு செல்வந்தர் உங்களுக்கு தெரியும் வரலாற்றில் பார்த்துருப்பீங்க அவர் சாது நபி வக்காஸ் அம்பு எரிவதிலே தேர்ச்சியானவர் அப்துல் ரஹமானும் பெரிய செல்வந்தர் தலஹா லதியுல்லாஹுத்ஹு இவர்களெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதரது உபகர் சித்திக் ரஜயுல்லாஹுலானு அவர்களுடைய அழைப்பை ஏற்று இஸ்லாத்தை ஏற்ற மக்களாக வரலாறு இவர்களை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றது அதற்கடுத்தபடியாக இப்படி ஒவ்வொருவரும் பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள் ஒவ்வொரு நபரும் ஒரு மிஷினரி ஒர்க்கு சமூக சேவகராக மாறி அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சாரகர் ஒருவர் பத்து பேரை சொல்வார் இன்னொருவர் பத்து பேற்ற சொல்வார் முதல் நாள் பத்து பேராக இருந்தவர்கள் மறுநாள் நூறு பேருக்கு தகவல் போய் சேர்ந்திருக்கும் எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்கிறது முக்கியம் இல்லை பிரச்சாரம் மெல்ல மெல்ல அடிமட்டத்திலிருந்து செய்யப்படுகிறது எல்லாம் வல்ல இறைவன் நீங்கள் ரகசியமாகத்தான் இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னதில் ஒரு பெரிய நுட்பம் இருக்கிறது பகிரங்கமாக சொல்லுங்கள் என்று சொல்லி காட்டியிருந்தால் ஆரம்ப காலகட்டத்திலேயே வேரோடு இஸ்லாத்தை வெட்டி எரிந்திருப்பார்கள் ரகசியமாக பிரச்சாரம் செய்யுங்கள் என்று இறைவன் சொன்னான் அதை கேட்டு செய்தார்கள் யார் யாரெல்லாம் இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை இருக்கிறது ஒரு பெரிய பட்டியலை வரலாற்றிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது சுமார் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ரகசிய பிரச்சாரத்தின் அடிப்படையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே நீங்கள் நடத்துகின்ற அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் மிக துல்லியமாக வீடியோ ஆடியோவுடன் ஒளிப்பதிவு செய்து அதனை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க யூடியூப் மூலமாக மிக சிறந்த முறையில் அப்லோடு செய்து தருகின்றோம் மேலும் நீங்கள் நடத்தும் நிகழ்ச்சிக்கு மக்களை அழைப்பதற்கு வாட்ஸ்அப் விளம்பரமும் மிக சிறப்பான முறையில் செய்து தருகிறோம் விவரங்களுக்கு ஆர்எஸ்டி மீடியா நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் நைன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் மற்றும் நைன் எயிட் போர் ட்ரிபிள் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் செவன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்